ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு அரை தக்காளி இருந்தால் போதும். இதெல்லாம் நறுக்கி வச்சு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மீன் வந்து எப்பொழுதும் வாங்கிட்டு வந்தோம்னா பொரிப்போம். பொரிச்சிட்டதுக்கப்புறமேல அந்த எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இது பூண்டு வந்து ஒரு 10 பல், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி இருந்தால் போதும். இது எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். மீன் ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஆயில் இருக்கும்ல அதிலே அப்படியே பண்ணிடலாம். அதனால தான் கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு ரெட்டிஷ் கலராக இருக்கும். ஏன்னா அதில் அந்த மிளகாத்தூள் போட்டிருப்போம்ல, அது வறுத்ததுனால உள்ளதுனால அந்த ஆயில் வந்து அந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் இது வந்து தாராளமாகவே கொஞ்சம் நிறையா ஊற்றி தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து ஒரு வாரம் ஆனால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நாள் ஆக ஆக தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஆயில் நிறையா வச்சு பண்ணுறது. இப்போ அந்த தக்காளியையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளி அளவு சைஸ்க்கு வந்து எலுமிச்சி அந்த புளியை வந்து ஊற வச்சுக்கணும். அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றிட்டு, இப்போ இங்கே வந்து காரம்லாம் நல்லா நிறையா சாப்பிடுவோம், அதனால வந்து இப்போ வைக்க போகிற குழம்புக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட போகிறோம். நீங்கள் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லித்தூள் வந்து எப்பொழுதும் மிளகாத்தூள் போடுறதோட கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அது 5 ஸ்பூன்னா இது 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அந்த அளவில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லித்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த புளி தண்ணியோட இந்த 3 தூளும் வந்து நல்லா வந்து கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய், சீரக மிளகு, சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இதெல்லாம் வந்து நல்லா கொதி வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மேலே கார்னிஷிங்க்கு இப்போயே வந்து கொத்தமல்லி தலையில் தூவிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேல நம்ம வந்து மீன் எடுத்து அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேல மீன் எடுத்து இப்படி போட்டுடணும். மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக டக்கன் பண்ணிடலாம். எல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். மீனும் போட்டோன்னா உடனே வெந்துடும், அதனால வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி எல்லா மீனையும் வந்து அந்த இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமேல வந்து நிறைய பேர் கரண்டி வச்சு உள்ளுக்குள்ளே கிண்டிகிட்டே இருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து மீன் வந்து உடையுது. இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா எந்த வானொலியில் பண்ணுறோமோ அதை இப்படி வந்து கிளாக் வைஸ்லேயோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அந்த இது பார்த்திங்களா கொதிக்குதுல்ல, இது வந்து இதுக்கு பேர் வந்து சலங்கை கொதின்னு பேர். இது வந்து எல்லா சைடும் வந்து கொதி வரணும். அதுக்காக நம்ம கரண்டியை விட்டு கிண்டாமல் நம்ம அந்த வானொலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரொட்டேட் பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ணி பண்ணோம்னா எல்லா சைட்லேயும் நல்லா கொதி வந்துடும். இது வந்து எங்கள் அப்பாயி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தது. அது மாதிரி வந்து எங்கள் அம்மா பண்ணுறாங்க. அப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரொட்டேட் பண்ணி பண்ணணும். கரண்டி வந்து விட தேவையில்லை. கரண்டி விட்டிங்கனா தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து உடஞ்சி அந்த மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ரொட்டேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் போட்டிருக்கறனால அடிப்பிடிக்குன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி எடுத்து இப்படி பார்த்திங்களா கார்னரில் இப்படி விட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு விட்டுறணும். போட்டு ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நார்மல் நம்ம வந்து சாம்பார் புளி குழம்பு பண்ணுவோம்ல அது மாதிரிலாம் எதுவும் கிண்டக்கூடாது. இப்போ முன்னாடிக்கே உங்களுக்கே தெரியுதான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பபிள்ஸ் வருது. இதுக்கு பேர் வந்து சலங்கை கொதின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க வயசான பாட்டிங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அதனால் இந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி மீன் உடையாமல் நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லோரும் வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த மாதிரி கொதி வருது பாருங்கள். மீன் வந்து எப்பொழுதும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துருங்க. மீன் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.